ஸோ இந்த கடைசி பார்த்த வந்துட்டோம். அதே போல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், இந்துஸ்க்கும் தமிழுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்ட்ஸை வச்சு தான் சொல்ல முடியும், ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ பொதுவாக சீன்ஸ்லாம் எப்படி எதனால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லாங்க, ஸ்ட்ரீட் ஐட் காப்பாட்டு இறக்கடா இவரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீன்ஸ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எங்கேயா ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், சீல் வச்சு தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும், யார் வந்து உரிமையாளர் அப்படின்னு வந்து ஒன்று வந்து நேமாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம், எல்லாம் வந்து நல்லா ஒரு சைன் மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம், அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது யார் ஓனர்ஷிப்னு டீல் பண்ணிருக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தா 26 சைன்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெவிடியனாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னது இந்துஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி, தமிழ் பாம்பு ஸ்கிரிப்ட்ஸும் சரி, இன்னும் நிறைய ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஒரு ட்ரீயை பைப்பிள் ட்ரீயை வந்து வணங்குறது, அப்புறம் டெட்டை வந்து பரி பண்ணுறது, வந்து ஃபயர் ஆர்டர்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, கலிபாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறக்கும் போது என்ன இந்த மாதிரி பாட்ரி ஆனும் ஜுவல்லரி காப்பர் மெடல் ஸ்பீச் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு சடங்கு கூட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க பிலீஃபை வந்து புரிஞ்சுது, ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு இது இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஷுவராக வந்து இவ்வளோ எங்கள் நல்லா டெவலப் பண்ணியிருக்கோம்ல, ஷோ ஷுவராக வந்து குவாலிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க வந்து ஒரு ப்ரீ ஸ்கீன் வந்து ஸ்டெடை நல்லா இருந்திருக்காரு, டான்ஸிங் காப்பலாம் நல்லா இருக்காரு, இது ரெண்டுமே வந்து கண்டெடுக்கப்பட்டுரு, எங்கெங்கே முகத்து தர வந்து கண்டெடுக்கப்பட்டுரு. இது வந்து என்ன சொல்லணும், அவங்க வந்து ப்ளஷரில் வந்து பயமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு எட்டு குவாலிட்டியும் இருந்திருக்காரு, ஒரு எட்டு ப்ரீ ஸ்கீனும் இருந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ மெயினாக இதான் வந்து என்னன்னா இது, ஓகேங்களா? ஸோ ட்ரெவிடியனுக்கும் இந்துஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில ஆர்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரபன் வந்து என்ன என்ன லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தாங்க, ட்ரெவிடியன் லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ட்ரெவிடியன் லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுனா, இங்கே ஒரு தியரி என்ன சொல்கிறதுனா, அவங்க வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்டில் மூவாய் சவுத்தில் மூவாய் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அந்த ரீஜன்ஸ்லாம் வந்து என்ன செட்டில் ஆகிருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் டேட்டிங் பண்ணி அதை தான் சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துஸ் வேலி நடந்துகிட்டு இருக்கும்போது என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ஆண்டஸ் அண்ட் கேதரஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ்லாம் பார்த்தோம்னா, கர்நாடகெலாம் பார்த்தா ஒரு கொஞ்சம் பாஸ்டர்லாம் இருக்காங்கன்றாங்க. அங்கெல்லாம் நியோலித்திக் பீரியட் இருந்து நார்த்தில் வந்து நியோலித்திக்காக இருந்தாங்க, நம்ம வந்து அண்டர் கேதரராக இருந்தோன்றாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம பிரான்சேஜுக்கு போயிடும், எல்லாம் நியோலித்திக் போகலாம், இது போகலாம், அடுத்த ஸ்டேஜ் போகலாம், இந்த பிரான்ஸ் இந்த இது கூட போகலாம், பிரான்சேஜி கூட போட நம்ம என்னன்னா, நம்ம ஐஎன்ஏஜுக்கு போயிடும். ஐஎன்ஏஜுக்கு போயிட்டோம்னா எப்படி போக முடியும், ஷுவராக வந்து யாரோட இன்வெஸ்டினால தான் வந்திருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேபிடி அப்படிலாம் கொட்டை பாஞ்சிரி அப்புறம் தொண்டி இந்த வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன நிறைய இடத்துல கண்டெடுக்கப்படுது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரீஜன் வந்து சில ரீஜன்ஸ்லாம் பார்த்தோம்னா ரிவர்ஸ்லாம் என்னென்னு கிடைச்சிடும், காவிரின்னு வச்சுருக்காங்க. ஸோ காவிரினா அதே போல் பாகிஸ்தான் ஃபைட் அனுப்பாங்க, அவங்களும் அது பேர் என்ன வச்சுருந்தாங்க, காவிரின்னு தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பயங்கரமான ஒரு காவிரின்னு ஒரு பேர் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து தமிழ் பாம்பு ஸ்கிரிப்ட்ஸ் மூலமாக என்ன தெரியும், நமக்கும் அவங்க நிறைய ரிலேஷன் இருக்குது. ஒன்று வந்து அந்த சமயத்துலேயும் அவங்க இங்கே ஒரே சிவிலைசேஷன் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க இங்கே உடன் பெயர்ந்து, இப்போ இந்த சில சிவிலைசேஷன் வந்து அவங்களுக்கு 1200 பக்கம் கோர்னி சிவிலைசேஷன் வந்துருச்சு. ஸோ அவங்க உடன் பெயர்ந்து இங்கே வந்துருக்கலாம். ஸோ நம்மளோட முன்னாடியாக இவங்களாக இருக்கலாம், ஓகேங்களா? நம்மளோட முன்னாடி இவங்களாக இருக்கலாம், என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். அதனால தான் இப்போ வந்து ரொம்ப இந்துஸ் வேலை சிவிலைசேஷன் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய கொஸ்டின் கேட்குறதுனால தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துஸ் வேலை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன இருந்தாலும் அண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸாக இருந்திருக்கோம். நார்த்தில் கர்நாடகா ஆந்திரவங்களுக்கு பார்த்தா பாஸ்டர் குரூப்ஸாக இருந்திருக்காங்க, நார்த்தில் பார்த்தா நியோலித்திக்காக இருந்திருக்காங்க. ஸோ திடீர்னு சால்கோலித்திக் ஏஜ் வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ட்ரான்சிஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் பிரான்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் தான் ட்ரான்சிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட தமிழ் சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இதுக்கும் பயங்கரமான லிங்க் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ சில மெகாலித்திக் பர்ஜன்ஸ் வந்து சில கிராஃப்டிஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்துஸ்க்கும் தமிழுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது, அவங்க இந்துஸ்க்கும் தமிழுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அதே போல் அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அந்த அரைக்கும் கீழடு உரையெல்லாம் வந்து என்ன செகண்ட் பார்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணுது. இந்த டவுன்ஸுக்கும் அதுக்கும் குவாய்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சிட்டின்னு சொன்னாலும், இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணாமல் கேவிடியில் ரிசர்ச் பண்ணாங்கன்னா நமக்கு ஏதாவது பெட்டராக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னது சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் பார்ப்போமா? ஸோ இந்த பீரியட் பிஃபோர் டெவலப்மெண்ட் ஸ்கிரிப்ட்ல நான் ப்ரீ ஹிஸ்டாரிக் ரியலஸ்ட் ஏஜ் இந்த ஹிஸ்டரி ஸ்காலர்லாம் ஓல்ஸ்டான் இந்த ஃபஸ்ட்டு பாலியோலிதிக் டூ 1861 பாக் ஏஜ் என்னன்னா சன் வேலி மாதிரி சமோ டேஷ் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க.
இது லோவர் பாலியோலிதிகா, மிடில் பாலியோலிதிகா, அப்பர் பாலியோலிதிகான்னு பார்த்தா இது வந்து என்னன்னா அப்பர் பாலியோலிதிக், அப்பர் பாலியோலிதிக் அந்த பாக் கேஸ் வந்துருக்கும். ஸோ சைடம் மெகர்கர் வந்து அசோசியேட் நியோலிதிக் காஷ்மீர். The dash inscription mentioned the trade contacts between Mesopotamian and Arab civilization. Cuneiform inscription la unda enna pannudha idha mention pannudhu ullam is an important site of Neolithic culture of Kashmir. Early Arab vandu 3500 to 2600 3500 sonna thappu illa okay na who was an dash was an important source of subsistence for the Arabs and the Zenashara. Indus Valley Civilization declined from about 1900 la nu decline panna aarambichirukku. Kidra paathrom இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஓவராக இருக்குங்களா. அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு சொல்லாமல் சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது ரெண்டு கொஸ்டின் தப்பாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் தப்பு, இந்த கொஸ்டின் தப்பு ஓகேங்களா. இந்த புக்கு ஃபுல்லாக படிச்சனால தான் இது எதோ சொல்ல முடியுது. அது நம்ம கன்ஃபியூஷன் வந்துடும். அதாவது நம்ம என்ன படிச்சிருப்போம், லோவர் மிடில் அப்பர் படிப்போம், அப்புறம் மீசோ படிப்போம், நியோ படிப்போம், மீசோவையும் மிடிலையும் கன்ஃபியூஷன் படிப்போம், அப்பரையும் நியோவும் கன்ஃபியூஷன் பண்ணிருப்போம். ஸோ திருப்பி திருப்பி படித்தா தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி திருப்பி நானும் அந்த வீடியோ கொஞ்சமாக பார்த்தா தான் எனக்கே வந்து கொஞ்சம் புரியுது. நான் போட்டதை திருப்பி நான் பார்த்தா தான் எனக்கு புரியுது ஓகேங்களா. ஏன்னா நிறைய நேம்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது, இங்கே வேணாலும் குழப்பலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தானே. ஃபஸ்ட்டு இது இந்தியாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட் டாபிக் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு கொஸ்டின் டஃப்பாக கேட்டால் ஃபஸ்ட்டு டாபிக்லேருந்து கேட்கலாம், மேக்ஸிமம் கேட்கலாம் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்கான ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைனல் தசைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு, கழிப்பங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான கொஸ்டின்லாம் பார்ப்போம் அப்படியே. மொபைல் தாரில் என்ன கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேர் ஹவுஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு, கிரேட் பாத் அங்கே தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்பெசிஃபிக்கான இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸர் துரிஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கேஸ் அண்ட் டிராக்டர் சாதாரண இந்தியான புக் எழுதுறாரு. ஸோ நியோலிதிக்கா இது என்னது மீசோலிதிக் இருக்குங்களா. நியோலிதிக்கில் என்ன எதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா, என்ன வச்சுக்கலாம் இருக்கா. மெகர்கர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே மெகர்கர். அப்புறம் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து விவரங்கள காணப்படுது. ஸோ இவங்க வந்து என்னென்னா லாஸ்ட் மீசோலிதிக் கடைசியாக இந்த டொமஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. டெட்டை பரி பண்ணது இவங்க தான், ஃபயரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இவங்க தான், ஆர்டிஸ்டிக் ஸ்கில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ அப்படிலாம் எங்களுக்கு பேர் இருக்குது. மைக்ரோலிதிக் டூல்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிருந்துருக்கு, லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துருக்கும், இதில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு எனக்கு தெரியல. இது முக்கியமான ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் அண்ட் ட்ரைகர்ஸ் அதன் இங்கே வந்து என்னென்னா எஜத்தை துரிஸ்டான் கொடுக்குறாங்க. அப்புறம் தீபானா ராஜஸ்தான்ன்றது என்ன ஃப்ரெஷ்வாட் லேக்ஸ் அப்படியே வந்து என்னென்னா எக்ஸிஸ்ட் ஆயிருந்துருக்கு தெரியுது, ஐசிஐசிக்கு அப்புறம் டெவலப் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு தெரியுது. அப்புறம் கோஸ்டல் சைட்ஸ் ஆஃப் மும்பை, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம்னா என்ன மீசோலிதிக்கலாம், மீசோலிதிக் டைம் இதெல்லாம் வந்து மீசோலிதிக் டைம். மீசோலிதிக் டைம்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, ஃபைவ் ஸ்டார் லான் கான்ஸ் இந்த பேரை கொடுத்துருவாங்க. இது வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து எந்த டைம் கேட்டால் கொஞ்ச நாள் இதை ரீகலெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த பேர்லாம் இங்கே இருக்கணும் மீசோலிதிக் டைம்ஸ் அப்படின்னு ஆகணும் ஓகேங்களா. பேர்லாம் எது எது சம்மந்தப்பட்டதுனா மீசோலிதிக் சம்மந்தப்பட்டது. அப்புறம் மார்க் கேவ்ஸ்லாம் எது சம்மந்தப்பட்டதுன்னா அந்த அப்பர் பாலியோலிதிக் இருக்கும், அப்பர் பாலியோலிதிக். வேற என்ன இம்பார்ட்டண்டா இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இப்போ எலிஃபஸ் நமாலிகஸ், போஸ் நமாலிகஸ், சதுரம் பக்கத்தில் வந்து டெக்டிங் டப்ளிகேஸ்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஒத்தனாலாம் உஷங்காபாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அப்பிலியன் டூல்ஸ், சொகானியன் டூல்ஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு மேன் வந்து இப்போ வந்தோம்னா 300,000 இயர்ஸ் அப்போ வந்து அந்த டைமில் வந்திருக்கோம். 400,000 இயர்ஸ் வந்து ஏன்னா இவங்க வந்திருக்கோம். 300,000க்கு அப்புறம் வந்துன்னா ஃபஸ்ட்டு மேன் வந்திருக்கோம். ரைஸ் எங்கே இதாக இருந்துச்சு, ரைஸ் அது வந்து நியோலித்தில் உட்காந்துருப்போம். நியோலித்தில் வந்து ரைஸ் வந்து எப்போ கல்டிவேட் பண்ணா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துருவோம். ரைஸ் கிட்டத்தட்ட எங்கே டெவலப் பண்ணுச்சுன்னா காஷ்மீரில் எல்லாம் கேஞ்சஸ் வேலி தான். லெக்ரு தேவானா காஷ்மீர் நாமல், லெக்ரு தேவானா கேஞ்சஸ் வேலி இருக்குல்ல, அது முக்கியமான நாமல் லெக்ரு தேவா.
இங்கே தான் அந்த ரைஸ் கல்டிவேஷன்.